வெல்கம் டு மை சேனல். இது தேங்கி கணக்கு வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறக்காமல் இருக்கிற பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆள் வரும், அந்த ஆளை முடியும் நான் போகிற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் கேஜிஎஃப் அதாவது கோலார் கோல்டு ஃபீல்டு பற்றி பேச போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள. கோலார் கோல்டு ஃபீல்டு அதாவது அது வந்து ஒரு கோலார் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பிளேஸ். அங்கே ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட்ஸ் அண்ட் பெட்டன் இருக்குது. அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாம் எங்கே வேலை செய்கிறாங்கன்னா பாரத் கோல்டு மைன் லிமிட்டெட்லேயும் பாரத் எர்த் மூவர் லிமிட்டெட்லேயும் வேலை செய்கிறாங்க. அங்கே எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேமிலியெல்லாம் தங்கியிருக்காங்கன்னா இந்த கோலார்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் 19 மைல், அது ஒரு குப்பம்லேருந்து 29 கிலோமீட்டர்ஸ் 18 மைல், அப்புறம் பெங்களூர்லேருந்து 100 கிலோமீட்டர் 62 மைல்ஸ் தள்ளி அங்கே வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த கோலாருங்கிற அந்த இடத்துக்கு கோல்டு மைன்னு ஒரு நேம் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 18th February 2001 அப்போ அந்த கோல்டு மைனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போன்னு பார்த்து கோல்டெல்லாம் குறைய ஆரம்பிக்குது, அதாவது ஃபால் ஆகிட்டே இருக்குது, அதோட ப்ரைஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வரதுனால என்ன சம்பளமே வரலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்மியாக்கிட்டாங்க. அப்புறம்தான் இந்தியா ஒன்று முடிவு பண்ணி ஒரு பவர் ஜென்ரேட்டர் பில்ட் பண்ணுறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1889 பில்ட் பண்ணுறாங்க. அதோடு அவங்களுக்கு சப்போர்ட்டும் கிடச்சி அவங்க அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. கேஜிஎஃப்பில் நேஷ்னல் ஜியாலஜிக்கல் மனுமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது பைரோக்ரசி, அதுக்கப்புறம் பில்லோ லவாங், ரெண்டு இடம் வந்து கோலார் கோல்டு ஃபீல்டில் இருக்குது. அதுக்கு வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பேர் வச்சிச்சு, நேஷ்னல் ஜியாலஜிக்கல் மனுமெண்ட்டுன்னு பேர் வச்சிச்சு. அதுக்கப்புறம் ஜியோ டூரிசமுக்கு ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ப்ரொடெக்ஷனு மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதுக்கு என்கரேஜும் மைன் க்ளோஷர் பற்றி பேச போகிறோம். கோலார் கோல்டு மைன் வந்து நேஷ்னலைஸ் எப்போ பார்த்தீங்கன்னா 1956 ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 900 டன்ஸ் கோல்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்து 28 February 2001 அப்போ இந்தியன் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடுச்சு. எதனால் க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா என்விரான்மெண்டல் ஒரு எக்கனாமிக் ரீசனாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வசதி, வாட்டர் வசதி, அப்புறம் அங்கே தங்குறதுக்குள்ள வசதி எதுவுமே அங்கே சஃபிஸ்டிகேட்டடாக இல்லை. அதனால் அங்கே அந்த அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி கைஸ், இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திங்கி கிராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் இஸ் திங்கி கிராம் டேக்கிங் ஆஃப். பாய்.